தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த தீர்க்க தரிசனமான நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெய்வ பிள்ளைகளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கு புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். வேதத்துல இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கும். தள்ளாடுகிற உங்களுக்கு யாராவது கை கொடுத்து வாங்க நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லும் பொழுது எப்படி உங்கள் இருதயத்திற்கு இதமாக இருக்குமோ, இளைப்பாறுதலாக இருக்குமோ, அப்படியே தெய்வ வசனமானது உங்களுடைய இருதயத்தை இளைப்படைய செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராகமம் புத்தகம் 15:17. நீ அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும், ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். ஹலலோயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கரம் நமக்கு சிருஷ்டித்து கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் பர்வதத்திலும், அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலும், இந்த ரெண்டு இடத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் நாட்டினேன். சுதந்திரத்தின் பர்வதம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம். சுதந்திரத்தின் பர்வதம் என்று சொல்லும் பொழுது அது அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே வாசம் பண்ணுவதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட இடமாய் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்ட இடத்துல அநேக ஜனங்கள் வந்து போயிருப்பார்கள், அவர்கள் இருந்திருப்பார்கள், அந்த நிலத்தை பரிசுத்த குலைச்சல் அடைய செய்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் அந்த நிலத்தின் மீது வைக்கப்பட்டு அந்த இடத்தை, அந்த பரிசுத்த குலைச்சலை அவர் நீக்கி போட்டு அதை தாம் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி தம்முடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவர் குடியிருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆக மொத்தம் கர்த்தருடைய கரம் சம்பாதித்திருக்கிற இடம், கர்த்தருடைய கரம் சுதந்திரமாய் எடுத்து கொண்டிருக்கிற இடம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்களும் சாபங்களும் நீக்கி போடப்பட்டு அவருடைய பிள்ளைகள் வந்து வாசம் பண்ணும்படி தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாய் இருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திட்டமிட்டு ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் நாட்டினாரோ அதே போலதான் இந்த காலத்துல தேவன் உங்களை ஒவ்வொருவருக்கும் குடியிருப்பின் எல்லைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பட்டணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நகரத்தை கொடுத்திருக்கிறார், கிராமத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல தெருவை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹலலோயா. அது ஏற்கனவே தேவன் உங்களுக்காக நியமித்த இடமா இருக்கிறது. தேவன் உங்களுக்காகவே பரிசுத்தப்படுத்தி தம்முடைய காவலுக்குள்ள வைத்திருக்கிற இடமா இருக்கிறது. என்னுடைய வீட்டில் ஏதாவது மந்திரம் இருக்குமோ, என்னுடைய வீட்டில் யாராவது பிள்ளை சூனியம் வைத்திருப்பார்களோ, என்னுடைய தெருவில் இவ்வளவு பிரச்சனை வருது, அது என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து விடுமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட பயங்கள் கலக்கங்கள் இருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்க. என் வீட்டில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் சம்பாதித்த இடம், கர்த்தருடைய கரம் பரிசுத்தம் பண்ணின இடம், கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு என்னை நாட்டின இடம், ஒருவராலும் என்னை இயேசுவின் நாமத்தினால பிடுங்கி போட முடியாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் எப்படி இன்றைக்கு வரைக்கும் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாதபடி எத்தனையோ எதிர்ப்புகளின் மத்தியில் ஆண்டவர் நாட்டி வைத்திருக்கிறாரோ, அப்படியே கர்த்தர் தேவன் உங்களுக்கு நியமித்த இடத்துல உங்களை தொடர்ந்து நாட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் இடம் பெயர்ந்து போவதில்லை என்று ஆவியானவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், வல்லவர். அவரை அண்டி கொண்ட ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவன் உங்கள் எல்லைகளை பரிசுத்தப்படுத்த போகிறார். இரவில் கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுப்பாரு. மரண பயம் உங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும். கவலைகள், துக்கங்கள் எல்லாம் உங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும். நீங்கள் கர்த்தரால் ஆதரிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் அனுப்பின நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், இனியும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது.
தங்களுடைய வீட்டை குறித்து, தங்களுடைய சொத்துக்களை குறித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே நியாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கர்த்தர் ஒருவரே வழக்காடுவீராக. இவர்களுக்குரியதை ஒருவரும் பிடுங்கி கொண்டு போகாதபடி அப்பா, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேல் வந்தது என்று சொன்னீர் அல்லவா, அப்படி இவர்களுடைய தலையின் மீது நீர் படர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படியே செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா, அப்படியே நீர் இரக்கம் செய்தொருளுவீராக. உம்முடைய கிருப, உம்முடைய தயவு ஆண்டவரே இவர்களை தாங்குவதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.